நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்புல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சத்துணவு துறை வேலை வாய்ப்பை பற்றி பார்க்கலாம். இந்த சத்துணவு துறையில பல்வேறு விதமான வேகன்சிஸ் எல்லாமே இப்ப கொண்டாந்துருக்காங்க. ஸோ மீன் வரும் காலங்களில் சத்துணவு துறை வந்து மாவட்ட வாரியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல முழுமையாக பார்க்கலாம். மேலும் நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கம் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிகவும் அவசியம். ஸோ என்னென்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர் மற்றும் சமையலர், இந்த பணியிடங்கள் எல்லாமே இப்போ காலியாக இருக்குது. இவர்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா 7700 ரூபாயிலேருந்து 24200 ரூபா வரைக்கும் கொண்டு வராங்க. ஸோ சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து சத்துணவு அமைப்பாளர்கள், ஊழியர்கள், உதவியாளர்கள் என்ற ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னும் அந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே போடவே இல்லை, அப்படியே கிடப்பிலே இருக்குது. ஸோ அந்த வேகன்சிஸ் டீட்டெயிலை தான் நாம் இப்போ பார்க்கலாம். அவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, 12000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் தமிழகம் எங்குமே இருக்குது. ஸோ ரெடியாக இருக்கவங்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு தவறிந்தாலும் பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கும் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு பதிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வெறி ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வைப்பாங்க. ஏன்னா போட்டிகள் அதிகரிக்க ஆட்கள் அதிகரிக்கிறாங்க. ஸோ அந்த வந்து அவங்க வந்து குறைக்கிறதுக்காக அந்த ஒரு ரீசனையும் சொல்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கருத்தில் கொண்டு நீங்கள் வேலை வாய்ப்பு பதிவையும் முன்பதிவு பண்ணிக்கோங்க, அந்த இதையும் பண்ணிக்கோங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவல் எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் எல்லாமே இப்போ இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. மாவட்டத்தின் பெயர் சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியர், சமையலர் மொத்தம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோன்றது பார்க்கலாம். அரியலூரில் 143 அமைப்பாளர், சமையல் உதவியாளர் 289, சமையலர் 58, மொத்தம் 490 பேர் அரியலூரில் இருக்கிறாங்க. ஸோ தருமபுரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 259 பேர். ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தை எடுத்திங்கன்னா 338 பிளஸ் 157, 495 பேர் இருக்காங்க. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தை எடுத்திங்கன்னா தான் இருக்கிறதுலே அதிகபட்சமாக 1051, மற்றும் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் 1500 நபர்களுக்கு உண்டான வேகன்சிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இவ்வளோ சத்துணவு பணியாளர்கள், உதவியாளர்கள், ஸோ அவங்க ஹெல்பர்ஸு மற்றும் அந்த மாதிரி சமையலர்கள் இவ்வளோ வேகன்சிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதற்கு உண்டான போஸ்டிங்கும் அமைச்சர் கீதாராஜன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு உண்டான போஸ்டிங் வந்து மாவட்ட வாரியாக, ஸோ அங்கங்கே இருக்கிற ஸோ பிடிஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஆஃபீஸில் விண்ணப்பங்கள் கிடைக்கப்படுது. ஒரு சில மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதேச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த விண்ணப்பங்கள் எல்லாமே ஒரு சில அந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள், விண்ணப்ப ஃபார்மேட்டை நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இதுதான் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே ஃபார்மேட் தான், அந்த ஃபார்மேட் நான் கீழே கொடுக்குறேன், போயிட்டு அப்ளை பண்ணுறவங்க உடனடியாக அப்ளை பண்ணுங்கள் அந்த மாவட்டத்தில். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்திற்கும் இந்த உண்டான வேகன்சிஸ் எல்லாமே கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு, அந்த பெண்களில் பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டவர், ஸோ கணவரை இழந்தவர், ஸோ அந்த மாதிரி கேட்டகிரியில் வேலை வாய்ப்பு இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழ் இல்லை இருக்கிற பெண்களுக்கு 25% வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதா ஒரு அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது. ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு உடனடியாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மூன்று விதமான வேகன்சிஸ் எல்லாமே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் இவ்வளோ தான் இருக்குமான்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஏற்றத்துக்கும் இறக்கிறதுக்கும் அவங்கக்கிட்டேருந்து அடுத்த அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவு மையங்களில் காலி பணியிடங்கள் எல்லாமே நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா பள்ளிகள் எல்லாமே திறந்தாச்சு. ஸோ 1வதுலேருந்து 12வது வரைக்கும் பள்ளிகள் எல்லாமே செயல்பட ஆரம்பித்தாச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த இது எல்லாமே வேகன்சிஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணணும், அதுக்காக பள்ளி கல்வித்துறையும் ஒரு கருத்தில் கொண்டு பண்ணிகிட்ருக்காங்க, ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ரெடி ஆகிக்கவங்க விண்ணப்பத்தை நான் கொடுக்குறேன். ஸோ உங்கள் மாவட்டத்துடைய பிடிஓ ஆஃபீஸை போயிட்டு எப்படியும் 1 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா விண்ணப்பம் அங்கே தான் கொடுப்பாங்க, அவங்க அறிவிப்பாளர்களை தான் நோட்டிஃபிகேஷன் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ நண்பர்களே, ஒரு அரிய வேலைவாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.